ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃபியா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூண்டு வச்சு ஒரு சூப்பரான மசாலா பூண்டு ஊறுகாய் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லதும் கூட. கடையில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம வந்து ஹோம்மேடாக நம்ம வந்து செய்கிறதுனால வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 அளவுக்கு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஒரு வானலில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டு இது எல்லா பூண்டையும் போட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து செக்லாட்டில் எண்ணெய் தான் நான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நான் இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ பூண்டு உரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆயில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 250 அளவு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து நான் இதில் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வந்து பூண்டு வந்து வேகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இது வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நான் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் குறகுறப்பாகவும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். மசாலா டைப் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே நான் நல்லெண்ணெய் தான் நான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து நான் அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பூண்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வதக்குனது பத்தாது, இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பூண்டு வச்சு இந்த வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து இதில் வந்து நான் இதில் ஊற வச்சு அந்த கரைச்சி இதில் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு அளவுக்கு இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு இருந்தாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து சுருண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு இது பண்ணிங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து நான் மிளகாத்தூள் இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 3 வரமிளகாய், இது எல்லாத்தையும் வந்து நல்லா லைட்டாக வந்து நம்ம வந்து வறுத்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணி வச்சு அந்த பவுடர் தான் இதில் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து சூப்பராக வந்து பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ நோம்பு டைம் வருது அப்படின்றதுனால வந்து சாக டைமுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தொட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் தொட்டுக்காமல் தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஊறுகாய் மாதிரியே இருக்காது, ரொம்பவும் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.